வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பசங்களில் லான்ச் ஆகிருக்கிற ரிமோட் கிட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் பேசிக் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா என்கோடர் இருக்காது, ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்தது பேசிக் என்கோடர் மாடலு, என்கோடர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஎஸ்பியும் சுவிச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வித் யூஎஸ்பியோடு வந்துருக்கக்கூடிய நியூ மாடல் வெர்ஷன் 2.0. ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் மாடல் ரிமோட் கிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். டிஸ்பிளே பின்னாடியே ப்ரோலாஜிக் ப்ராசஸரு, அதுக்கான மைக்ரோ கண்ட்ரோல் சப்போர்ட்டுக்கான மைக்ரோ கண்ட்ரோலரு எல்லாமே கொடுத்துருக்கும். சிங்கிள் சப்ளை 12 வோல்ட் ஆர் 9 வோல்ட் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். சின்ன ரிமோட் வரும், ஒயர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலாக சப்ஃப்ரீ மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக என்கோடர் மாடல் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்டு, டிஸ்பிளே, அப்புறம் அதுக்கான ஜாக் ஒயர்ஸு ப்ளஸ்ஸு ரிமோட்டு வந்துடும். ரிமோட் வந்து பெரிய ரிமோட்டு, அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ரிமோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பசூன் ரிமோட்டு இதில் பெரிய ரிமோட் இருக்கும். இதில் நம்பர்ஸு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஎஸ்பி இன்புட் மாற்றுறது, யூஎஸ்பி நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் செலுத்துறது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது அதுக்கான பாட்டம் போர்டு. 12 வோல்ட்லேருந்து 25 வோல்ட் வரைக்கும் சிங்கிள் சப்ளை இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, 3 ஸ்டீரியோ இன்புட்டு, ஒரு 5.1 இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு போர்ட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடய டிஸ்பிளே, இந்த என்கோடரோட டிஸ்பிளே. டிஸ்பிளேயில் என்கோடர் மட்டும் வரும். இதுக்கான ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா இதுலேயே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அவுட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அவுட்டு, கிரவுண்டு, ஐஆர் ஒயர் இது மூணும் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஎஸ்பிக்கு 5 வோல்ட்டு, கிரவுண்டு, அப்புறம் ஐஆர் ஒயர் மூணுமே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து இந்த டிஸ்பிளே மூலமாகவே நீங்கள் இந்த ரிமோட் வச்சே நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதாக லேட்டஸ்ட்டாக லான்ச்சான இந்த மாடல் பற்றி பார்க்கலாம். இது இன்பில்ட் யூஎஸ்பியோடு இருக்கும். இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த ரிமோட் கிட்டுக்கும் பார்த்திங்கன்னா சேம் பாட்டம் போர்டு தான். பாட்டம் போர்டு ரெண்டுமே சேமு, வரக்கூடிய டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3-pin கனெக்டர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, ஐஆர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் இருக்காது. இதில் டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஐசி, யூஎஸ்பிக்கான ஐசி எல்லாமே டிஸ்பிளே பின்னாடி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான ஐசி மட்டும் இருக்காது, ப்ளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா FT003, ரஸ்பாக்ஸு, அப்புறம் TX109, இந்த மூணு டிகோடரையும் அந்த டைமில் நீங்கள் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணுற டைம் மட்டும் இந்த FT003 வேணுன்னா FT003க்கு ஒரு ஜம்பர் கனெக்டரு, இல்லை நீங்கள் ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரஷ் பாக்ஸ்க்கான ஜம்பர் கனெக்டரு, TX109 யூஸ் பண்ண போகிறீங்கன்னா TX09க்கு கனெக்டர் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் டிஎஸ்பி கிட்டு வந்து நம்மளோடதுக்கு. இங்கே TX109 இல்லை FT003 ரெண்டில் எது யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான சுவிட்சு, ஏபி, கிரவுண்டுங்கிற 4 பின்பட்டும் இந்த ஒயரில் எடுத்துக்கணும். ப்ளஸ் நீங்கள் ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான எல்இடி லைட்ஸு, சுவிட்சு இந்த 4 ஒயர்ஸும் இதிலேருந்து கொடுத்துட்டு நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் ஜம்பர் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒயர்ஸை இந்த ரிமோட்லேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆப்டிக்கல் ஒர்க் ஆகும், கோஆக்சியல் ஒர்க் ஆகும். அதில் FT003 பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஏஆர்சி, ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி ஒர்க் ஆகும். என்கோடர் மாடலில் இருக்கிற டிஸ்பிளேவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் இதில் யூஎஸ்பிக்கான ஐசி பிளேஸ் பண்ணியிருக்கோம், இதில் யூஎஸ்பிக்கான ஐசி பிளேஸ் பண்ணாமல் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த இதுக்கு வரக்கூடிய கிறிஸ்டல் இது ரெண்டும் பிளேஸ் பண்ணாமல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஎஸ்பி வராமல் கூட வரக்கூடிய போர்டுக்கு மட்டும் இந்த இடத்துல 5 வோல்ட் அவுட்டு கிரவுண்டு ஐஆர் அவுட் எடுத்துக்கிற மாதிரி ஒயர் கனெக்டரோடு கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இன்பில்ட் யூஎஸ்பிங்கிறதுனால இந்த கனெக்டர் வராது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு வரக்கூடிய 4 பின் கனெக்டரு இதில் போட்டிருக்கோம். யூஎஸ்பிக்கும் லெஃப்ட் ரைட் அவுட்டு வரக்கூடிய கனெக்டரும் இதில் போட்டிருக்கோம். யூஎஸ்பி ஐசி இதெல்லாம் இன்பில்டாக மவுண்ட் பண்ணியிருக்கோம். இன்பில்ட் யூஎஸ்பி இல்லாத போர்டில் ஐசி மட்டும் மவுண்ட் பண்ணியிருக்காது. மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ஒரு போர்ட்ஸும் என்னென்ன மாதிரி ஒர்க்கிங்கில் இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செக்கிங் போட்டு நம்ம பார்க்கலாம்.